ஹலோ பேஸ் ஐவருக்கு வணக்கம். மாயமான MH370 என்ற விமானம் தற்போது இருக்கு தெரிஞ்சிருக்கு. அதுவும் 10 ஆண்டுக்கு பிறகு இதோட மர்மம் உடஞ்சிருக்கு. மலேசிய ஏர்லைன்ஸ் விமானத்தோட பயணிகள் விமானம் கடந்த 2014 March 8 மலேசிய கோலாலம்பூர்ல இருந்து சீனாவை நோக்கி சென்று கொண்டது இந்த விமானம் தான் ஒரு விபத்துக்குள்ளானது, காணாம போனது. அதுல 227 பயணிகள் இருந்தாங்க. அது முன்னாடி கிடையாது 27 விமான ஊழியர்கள் இருந்திருக்காங்க. மொத்தம் 229 பேர் அதுல இருந்திருக்காங்க. இந்த விமானம் இந்திய பெருங்கடலோட தெற்கு பகுதியில வந்து காணாம போயிருக்கலாம், விழுந்திருக்கலாம் அப்படின்னு விஞ்ஞானிகள் கருதுனாங்க. கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள், அதாவது 120,000 சதுர கிலோமீட்டர் தேடியும் இதுவரையும் எந்த ஒரு விடையும் கிடைக்காம இருந்தது. இந்த விமானம் எந்த இடத்துல விழுந்தது அப்படின்றத கண்டறியவே முடியல. இதனாலதான் 2017 தேடுறதையும் நிறுத்தினாங்க. ஏற்கனவே நடந்த இந்த தேடுதல் பணியில ஆப்பிரிக்க கடற்கரை ஓரங்களையும் இந்திய பெருங்கடல் தீவுகளையும் சேகரிக்கப்பட்ட குப்பைகளை வச்சு பல துண்டுகள் வந்து MH370 விமானத்தோட பாகங்கள் கிடைச்சதா சொல்லப்பட்டது, உறுதி செய்யப்பட்டது. ஆனாலும் இந்த விமானத்தோட பெரும்பகுதி கண்டுபிடிக்கப்படவே இல்லை. இதனாலதான் மாயமான விமானம் குறித்த இந்த மர்மம் நீடிச்சுட்டே இருந்தது. இந்த MH370 விமானம் காணாம போய் 10 வருஷம் கடந்த நிலையில ஆஸ்திரேலிய விஞ்ஞானி வந்து ஒருத்தர் எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காரு. ஆஸ்திரேலிய விஞ்ஞானி வின்சென்ட் லைன் தாஸ்மேனியா பல்கலைக்கழகத்துல கடல் மற்றும் அண்டார்டிகா பகுதியோட ஆய்வு செய்யற ஒரு விஞ்ஞானியா இருக்காரு. இவர் கண்டுபிடிச்சதுதான் இந்த மர்மத்தோட உண்மை வெளிவந்தது. அதாவது இந்திய பெருங்கடல 6,000 மீட்டர் ஆழத்துல, அதாவது 20,000 அடி ஆழத்துல ஆழமான பள்ளத்துல விமானம் விழுந்திருப்பதாகவும் கூறி கண்டுபிடிச்சாரு, ஆய்வு பண்ண தொடங்கினாரு. மேல அவர் கூறும்போது இந்திய பெருங்கடல 7வது வளைவில் வந்தபோதுதான் எரிபொருள் தீர்ந்தது அப்படின்னா அதிவேகமா தலைகீழ வந்த தலை விமானம் விழுந்ததா கூறப்பட்ட கதையை, விமானத்தோட வலது ரெக்க அலையில மோதாம இருந்தது அப்படின்னா இந்த விமானத்தோட சேதமும், அதாவது விமானத்தோட ரெக்கைகள் மற்ற பாகங்களையும் ஏற்பட்ட சேதத்தை பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி 2009 January 15 நடந்த ஒரு சம்பவத்தை அவர் கூறுறாரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த சமயத்துல பறையால் தாக்கப்பட்ட ஏர்வேஸ் விமானத்தை கேப்டன் சுல்லி இயக்குனாரு. கேப்டன் சுல்லி கேட்சன் ஆட்டில் இருக்கும் போது ஏற்பட்ட அதே சேதம் தான் இதுல இருந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னு தெரிவிக்கிறாரு. அதோட இன்ஜின்கள்லாம் இயங்கிட்டு இருந்தது அப்படின்னா, அது ஒரு சிறப்பான தரையிறக்கம் அப்படின்னா, எரிபொருள் தீர்ந்ததால விபத்து நடக்கல அப்படின்னா அவர் கூறிருக்காரு. இந்த விமானம் விழுந்திருக்க இடம் கடல்கள் ஆபத்தான இடங்கள்ல ஒரு இடத்துல விழுந்திருப்பதாகவும், அதாவது கடமுடான கிழக்கு முலையில 6,000 மீட்டர் துளையை கொண்டு ஒரு துளையில விழுந்திருக்கு அப்படின்னா, பெரிய முகடு அப்படின்னா சில ஆழமான துளைகளும் அங்க காணப்படுது அப்படின்னா, வளிமண்டல மணலால் சூழப்பட்டிருக்கு, இங்க விழுந்ததால இதை கண்டுபிடிக்கிறது கடினம் அப்படின்னா, அந்த பகுதியை சரிபார்க்க முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்னு அவர் தெரிவிச்சிருக்காரு. விமானம் தேடப்படுமா இல்லையா அப்படின்றது அந்த விமானத்தோட நிறுவனத்தை பொறுத்தும், ஆனா அறிவியல் பொறுத்தவரை MH370 விமானம் எங்க இருக்கு அப்படின்றத தெளிவா சுட்டி காட்டுது. இது பல பேர் பல விதமா கருத்து இருக்கிறாங்க. அதுல ஒருத்தர் என்ன சொல்றாருன்னா, அப்படிதான் விமானி வந்து வேணுனே அங்க வந்து தரையிறக்குனாரா, அந்த பகுதியில வந்து வேணுனே தரையிறக்கு இப்படி ஒரு விபத்தை வந்து ஏற்படுத்திருக்காரா அப்படின்னு எல்லோரும் தெரிவிக்கிறாங்க.